தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்று பொது காலம் 24 ஞாயிறை சிறப்பிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய சிலுவையினால் உலகை மீட்டார். அதே போல அவருடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றுகின்ற நாமும் நம்முடைய வாழ்வின் சிலுவைகளால் பிறர் வாழ்வு பெறும் பொருட்டு நம்மையே அர்ப்பணித்து வாழுகின்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் சிந்திக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், தியானிக்கின்றோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளாகிய உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாவல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Baby
ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும், அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் 50:5-9 வரையிலான இறை வார்த்தைகள். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்திடவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நான் இருவரும் எதிர் எதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகி என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
இரண்டாம் வாசகம் நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதா இருக்கும். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் 14-18 வரையுள்ள இறை வார்த்தைகள். என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் என்ன பயன்? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாததற்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றை கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என்பதில் செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில்தான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகின்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 27-35 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரையாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறை வாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிடமகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும்,
மூன்று நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் இவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளின் மைய சிந்தனையாக நாம் ஏற்கும் சிலுவை பிறருக்கு வாழ்வு கொடுப்பதாக அமையட்டும், அல்லது நாம் ஏற்கும் சிலுவைகளால் பிறர் வாழ்வு பெறட்டும் என்று சிந்திக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவைகள் என்பவை தவிர்க்க முடியாதவை. மாணவ பருவத்தினராக இருக்கின்றவர்களிடையே நாம் கேட்டு பார்த்தோம் என்றால் அவர்கள் குறிப்பிடுவது என்ன? படிப்பது என்பது எங்களுக்கு ஒரு சிலுவைதான். ஆனால் அதை அவர்கள் சாதிக்கின்ற போது, படிக்கின்ற போது வருத்தம் பாராமல், சற்று ஓய்வு எடுக்காமல் அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கின்ற போது, அதன் வழியாக அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வெற்றி அவர்களுடைய வாழ்வின் இன்னொரு கட்டத்திற்கு அவர்களை அழைத்து செல்கிறது. சிலுவையாக பார்த்த அந்த படிப்பு அவர்களுடைய வாழ்வின் மீட்பாக அமைகிறது என்பதை, ஒவ்வொருடைய வாழ்வின் அனுபவமாக இருப்பது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு கணவனுக்கு உழைப்பு என்பது சிலுவைதான். பாடுபட்டு உழைக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டும், பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்தால்தான் அவனால் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் என்கிற போது அது ஒரு விதத்தில் சிலுவையாகப்படுகிறது. ஆனாலும் தன்னுடைய கடின உழைப்பினால் அவன் உழைத்து சம்பாதித்த பொருளை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியோடு வழிநடத்தி செல்கிற போது அந்த கடின உழைப்பு என்ற சிலுவை அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறது, அமைதியை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று பார்க்கின்றோம். ஒரு மனைவிக்கு பிள்ளை பேறு என்பது கடினமான ஒன்று, சிலுவைதான். ஆனாலும் அதை மகிழ்ச்சியோடு தாங்கி ஏற்படக்கூடிய இன்னல்களை எதிர்கொண்டு குழந்தையை பெற்றெடுக்கின்ற போது அந்த தாய்க்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சிலுவை என்று ஒதுங்கி இருந்தால், சிலுவைதானே என்று பயப்பட்டிருந்தால் அந்த தாய்க்கு அந்த மகிழ்ச்சி கிடைத்திருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. இவ்வாறு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான சிலுவைகள் உண்டு. அந்த சிலுவைகளை எதிர்கொள்கிற போது, சுமக்கிற போது, அர்ப்பணத்தோடு அதை தழுவுகிற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, அதனால் ஏற்படுகின்ற வளர்ச்சி என்பது ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்னொரு கட்டத்திற்கு அவரை கொண்டு செல்வதாக அமைந்திருக்கிறது என்பது வாழ்வின் அனுபவமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை என்ன? உண்மையை, நீதியை அவர் பறைசாற்ற வேண்டும்.
இவ்வாறு உண்மையை நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற தாகத்தோடு அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்ததனால் பல்வேறு சிலுவைகள் அவர் முன்னே வந்தன என்று பார்க்கின்றோம். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார். யார் யார் என்று அவர் பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையும் அன்பொழுக உற்று நோக்கினார். ஏழை எளிய மக்களோடு தன்னை இணைத்து கொண்டார். நோய் நொடிகளை குணமாக்கினார். நீதி மறுக்கப்பட்டவர்களுக்கு நீதியோடு செயல்பட்டு நீதியை வழங்கினார். இவ்வாறு தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே அவர் தேவையில் இருக்கின்றவர்களோடு தன்னை அர்ப்பணித்ததனால் இணைத்து கொண்டதனால் உண்மையை நீதியை உரக்க சொன்னதனால் அவர் பல்வேறுதமான சிலுவைகளை வாழுகின்ற பொழுதே சுமக்க வேண்டியிருந்தது. இதனாலேயே பலருடைய எதிர்ப்புக்கு அவர் இலக்காக வேண்டியிருந்தது. லூக்கா நற்செய்தியிலே 13:14 இறை வார்த்தையில் பார்க்கின்றோம். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். தொழுகை கூடத்தினுடைய தலைவர் கோபம் கொண்டு, அவர் கோபம் கொள்வதற்கு அங்கே என்ன நடந்து விட்டது? ஓய்வு நாளிலே அங்கே நோயிற்றிருந்தவரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். 18 ஆண்டு காலமாக வேதனையுற்றிருந்த ஒரு பெண்மணியை அவர் குணப்படுத்தியதுதான் ஆண்டவர் செய்த தவறு. அதனாலேயே தொழுகை கூடத்தினுடைய அந்த தலைவருடைய கோபத்திற்கு ஆண்டவர் உள்ளாக்கப்படுகின்ற ஒரு நிலை. நன்மை செய்ததனால் அவருக்கு வந்த சிலுவை இந்த தொழுகை கூட தலைவனுடைய அந்த கோபத்திற்கு உள்ளானது. தொடர்ந்து பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தியில 11:39 இறை வார்த்தையை வாசிக்கின்ற போது ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசெயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்குள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. பரிசெயர்கள் உள்புறத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள், வெளிப்புறமோ அவர்களுக்கு வித்தியாசமானதாக இருக்கிறது. கைகளை கழுவ வேண்டும் போன்ற சடங்குகளை எல்லாம் செய்கிறார்கள். ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்களை தண்டிக்கின்றார். நீங்கள் மேலோட்டமாக செய்கிறீர்கள், எதை செய்தாலும் மேலோட்டமாக செய்கிறீர்கள். உங்களுடைய மனநிலையை சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய உள்புறத்தில் சென்று பாருங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எத்தகையவை, மனநிலை எத்தகையவை என்பதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். உள்புறத்தை தூய்மைப்படுத்தினால்தான் வெளிப்புறமும் தூய்மையாக அமையும். வெளிப்புறத்தை மட்டுமே தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தி கொண்டு உட்புறம் தூய்மையற்றதாக இருக்கிற போது அந்த தூய்மையினுடைய அர்த்தம் என்ன? நேருக்கு நேராக பரிசேயர்களிடத்திலே அந்த மறைநூல் வல்லுநர்களிடத்திலே அவர் சுட்டி காட்டுவதை நம்மால் பார்க்க முடியும். உண்மையை எடுத்து சொல்லுகிறார். அதனாலேயே இந்த மறைநூல் வல்லுநர்களும் பரிசேயர்களும் இவரை எப்படி சிக்க வைக்கலாம், எப்படி இவரை தொலைக்கலாம், எப்படி அழிக்கலாம் என்றெல்லாம் திட்டமிட்டு கொள்ளுகிறார்கள். இவையெல்லாமே ஆண்டவர் உண்மையை எடுத்து சொன்னதனால், நீதியை எடுத்து சொன்னதனால், அதை தன்னுடைய வாழ்வாக்கியதனால் எதிர்கொள்ள வேண்டிய சிலுவைகள் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். தூய யாக்கோபு கூறுகின்ற செய்தி, உண்மையான இறைப்பற்றாளர்கள் தங்கள் நன்னடத்தைகளை செயல் வடிவில் காட்டுவார்கள். இன்று வாசிக்கப்பட்ட அந்த 2 வாசகம் குறிப்பிடுவது யாக்கோபு 2:18 இறை வார்த்தையிலே அருமையாக குறிப்பிடுகின்றார், நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகின்றேன். நான் இறைப்பற்றாளன், நம்பிக்கையாளன், கடவுளை நம்பி வாழுகின்றவன் என்கிற போது என்னுடைய செயல் அதை வெளிப்படுத்துகிறது. என்னுடைய செயல்பாடு அதை உலகிற்கு சொல்கிறது. என்னுடைய செயல்பாடு நான் கடவுளை நம்புகிறவன் என்பதை சுட்டி காட்டுகிறது. செயலற்ற அந்த நம்பிக்கை செத்த நம்பிக்கை என்று சொல்லுவான்.
எனவே நாம் இறை பற்றாளர்கள் என்கிற போது கடவுளை நம்பி வாழ்கிறவர்கள் என்கிற போது உண்மைக்கு நீதிக்கு நாம் சான்று பகர்ந்தோம் என்றால் சிலுவைகள் நம்முடைய கண்முன்னே ஏராளம் வந்து நிற்கத்தான் செய்யும். அந்த சிலுவைகளை எதிர்கொள்வதற்கு நாம் உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்றால் நம்முடைய செயல்பாடுகளால் அதை வெளிப்படுத்த முடியும். செயல்பாடுகளால் அந்த சிலுவைகளை சுமக்கிறோம் என்பதை உலகுக்கு உணர்த்த முடியும் என்பதை தூய யாக்கோபு அருமையாக சுட்டிக்காட்டுவதை பார்த்தோம். சிலுவைகள் ஏற்பதனால் பிறர் வாழ்வு பெறுகிறார்கள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எசாயா 50வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உள்வேர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. எசாயா சொன்ன அந்த இறைவாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறிற்று என்று பார்க்கின்றோம். பிறர் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, பிறர் உரிமை பெற வேண்டும் என்பதற்காக, பிறர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நான் என்னையே அழிக்கின்றேன், எத்தகைய அவமானங்களை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் முழுமையாக தன்னை அழித்தார், தன்னை அர்ப்பணித்தார், தன்னையே பலிப்பொருளாக மாற்றினார் என்பதை அவருடைய வாழ்வின் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அவருடைய பாதையில் வாழ்கின்ற நாம், அவரை நம்முடைய தலைவராக கொண்டிருக்கக்கூடிய நாம், அவருடைய சீடர்கள் என்று சொல்லக்கூடிய நாமும் அதன் வழியிலே உண்மைக்காக, நீதிக்காக, அன்பிற்காக, அவர் விட்டு சென்ற மதிப்பீடுகளுக்காக நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாகவும், அதனால் எதிர்கொள்ள இருக்கின்ற சிலுவைகளை மனமுவந்து சுமக்கின்றவர்களாகவும், இதனால் நாம் பிறருக்கு மீட்பளிக்கக்கூடிய மருந்தாக மாறுவதற்கு இறைவனுடைய அருள் துணை தொடர்ந்து நம்மை வழி நடத்த இந்த நாளில் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம்.
நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கூறி மன்றாடுவோம். திருச்சபையை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவருமே கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழ்வாக்க, அதனால் எதிர்கொள்கின்ற சிலுவைகளை தமதாக்கி கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய அருளை தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மக்களுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழ வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் ஒருவர் மற்றவருக்காக வாழவும், ஒருவருடைய நலனுக்காக எங்கள் நலனை இழக்கவும் எதிர்கொள்கின்ற சிலுவைகளை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவும் கூடிய சக்தியை, ஆற்றலை தந்தருள்ள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பல்வேறு நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை ஆண்டவரே நீதாமே நல்ல மருத்துவராயிருந்து அவர்களை தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா நோய் தொற்றிலிருந்து இந்த உலகு முழுமையான விடுதலை பெற்று மகிழ்ச்சி காண வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மனதில் கொண்டு வந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்களை ஆண்டு நடத்துகின்ற நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்குரியவர்கள் என்பதை எப்போதும் உணரச் செய்தருளும். தன்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்னீரேன். எங்கள் அன்றாட வாழ்வின் சிலுவைகளை நாங்கள் மகிழ்ச்சியோடு சுமக்கவும், அதனால் நாங்களும் பிறரும் வாழ்வு பெறவும், நாங்கள் உமக்குரியவர்கள் என்பதை பறைசாற்றவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாவல்ல தந்தையாகிய நம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி
இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், எழுப்பீர்கள். நம் இறைவராகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுழமானா சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தா, இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினா. ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேன் நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி மகிழ்வதாவது. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பொறுப்பு ஆயர் ஆண்டனி பாப்புசாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மகுகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே
மீட்பரின் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்ற யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோ உமது திருவுழத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறை மகனே இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்கள் போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோ பேறு பெற்றோ கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நிறைவான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
मन उड़ आना विरपुम इतवृंदिन पयन के मंत्रो आंडवर तंद मगन तुया क्रिस्तुवेन अमेन वाव नमो
तंदे मगन तुयावीन पेराले आमीन।